வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 5ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நாற்பத்தைந்தாவது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடங்கும். நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொட்டாஷ் உரம் ஒரு மூட்டை 1700 ரூபாயாக விலை உயர்வு. கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காய்கறிகளின் விலை ஏற்றம். காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஓமலூர் பகுதியில் சொட்டு நீர் பாசனம் மூலம் நிலக்கடலை சாகுபடி. எண்ணெய் வித்து சாகுபடியை அதிகரிக்க வேளாண் துறை விவசாயிகளுக்கு ஆலோசனை. சிவகங்கை சிங்கம்புணரி அரசு நடுநிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் மாணவர்கள் அவதி. உடனடியாக புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் அரசு பேருந்துகளில் செல்ல இன்று முதல் முன்பதிவு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில் வளாகத்தில் ரூபாய் 339 கோடியில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். டெல்லியில் வரும் டிசம்பர் 17ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் கூடுகிறது. ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் ரங்கட் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டர் தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பஞ்சாபைச் சேர்ந்த 21 வயதான இளம்பெண் ஹர்னாஸ் கவுர் சாந்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றுள்ளார். நீர்மூழ்கிக்குண்டான டார்பிடோவை ஏவ உதவும் தொலைதூர சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தேர்வில் இடம்பெற்றிருந்த சர்ச்சை கேள்வி நீக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக பிரிட்டனில் மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கும் ஏடிபி 250 டென்னிஸ் தொடரில் பங்கேற்பதை நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் உறுதிப்படுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஜனவரி 5ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா பாதிப்பு குறைந்து இருப்பதால் வழக்கம்போல் கூட்டத்தொடர் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள பேரவை மண்டபத்தில் நடைபெறும் என தெரிவித்தார். தற்போது கொரோனாவானது நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய முழு முயற்சியினால் தற்போது தினம் 600க்கு உட்பட்டுதான் கொரோனா பாதிப்பு இருக்கின்றது. ஆகவே தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற
ஏற்கனவே நடைபெற்ற இடத்தில் சட்டமன்றத்தை நடத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனவரி 6ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 45வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க தலைவர் வைரவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் வேலை நாட்களில் மதியம் 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெறும் என தெரிவித்தார். வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்ல இன்று முதல் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை அடுத்த மாதம் ஜனவரி 14 முதல் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய இருப்பவர்கள் இன்று முதல் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் திருச்சி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டத்திற்கு செல்லவும் பெங்களூரு, திருப்பதி செல்லவும் முன்பதிவு செய்யப்படுகிறது. அதேபோல் சென்னையிலிருந்து எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொட்டாஷ் உரத்தின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தற்போது சுமார் 10 லட்சம் ஏக்கர் அளவிற்கு சம்பா தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பயிர்களுக்கு தேவைப்படும் மேலுரமான பொட்டாஷ் யூரியாவின் விலை 1040 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. உரம் விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் பொட்டாஷ் உரம் கிடைக்காமல் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உர விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிச்சத்து இருக்கக்கூடிய பொட்டாஷ் வந்து 1 ஏக்கருக்கு 1 முட்டை தேவைப்படும். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை வந்து பார்த்தோம்னா, 1050 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு 1700 ரூபாயின்னு விலைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த விலை உயர்வு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் எம் சாண்ட் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை அனுமதி இல்லாமல் எம் சாண்ட் குவாரிகள் செயல்படுவதாகவும், தனியார் குவாரிகள் தரமில்லாத எம் சாண்டுகளை விற்பனை செய்வதால் அரசுக்கு 4000 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே தமிழகம் முழுவதும் உள்ள போலியான எம் சாண்ட் குவாரிகளை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 27ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும், தரமான எம் சாண்ட் உருவாக்க வேண்டும், அனுமதி இல்லாத இயங்கக்கூடிய 4000 க்ரஷர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசுக்கு வெறும் 150 கோடி தான் வருவாய் வருது, இதே 5000 கோடியாக உருவாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை சொல்லி 4 மாதமாக எந்த அமைச்சரும் நடவடிக்கை எடுக்கல. ஆகவே முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக வருகிற 27ஆம் தேதி மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டமும், அதை சார்ந்து அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஒரு மாதம் பொறுத்து காலை வரையற்ற கனிம வளத்துறை மணல் லாரிகள் தமிழகம் முழுவதும் காலை வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவெடுத்திருக்கிறோம். கிருகிருக்க வைக்கும் காய்கறிகளின் விலை, சொட்டு நீர் பாசனம் மூலம் நிலக்கடலை சாகுபடி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முன்னோடியாக திகழும் அரியலூர் ஆட்சியர் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரியில் தொடர் மழை காரணமாக பப்பாளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் பகுதியில் விவசாயி பட்டுசாமி என்பவர் சுமார் 2 ஏக்கர் மேலாக பப்பாளி பயிரிட்டிருந்தார்.
இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக பப்பாளிகள் செடியிலேயே அழுக தொடங்கியது. ரெட் லேடி வகையை பயிரிட்டு இருந்ததாகவும் இப்பழம் கிலோ 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை வியாபாரம் செய்யப்படும் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பது கவலை அளிப்பதாக பட்டுசாமி தெரிவித்தார். எனவே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிப்புகளை நேரில் பார்வையிட்டு நிவாரணம் அளிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் அதிகரித்து வரும் காய்கறிகளின் விலை உயர்வால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், பாகலூர், பேரிகை, சூலகிரி, தலி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் காய்கறிகள் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக அந்த பகுதிகளில் பெய்த மழையால் காய்கறிகளின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகளின் விலை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஓசூர் உழவர் சந்தையிலும் வெளி மார்க்கெட்டிலும் தக்காளி கிலோ 90 ரூபாய்க்கு வெண்டைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், கேரட் உள்ளிட்ட அனைத்து வகையான காய்கறிகளும் 1 கிலோ 80 ரூபாய்க்கு மேல் விற்பனையாவதால் பொதுமக்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். எனவே காய்கறிகள் விலையை அரசு நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய வேண்டும் என்பதே நுகர்வோர்களின் கோரிக்கையாக உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த மல்லாப்பாடி கிராமத்தில் மல்லாப்பாடி ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு பர்கூர் ஆற்றிலிருந்து கால்வாய் மூலம் தண்ணீர் கிடைக்கப்பெறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பர்கூர் ஆற்றில் தண்ணீர் செல்லாததால் இந்த ஏரிக்கு தண்ணீர் வந்ததே இல்லை. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையால் பர்கூர் ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. ஆனால் மல்லப்பாடி ஏரிக்கு தண்ணீர் வருவதில் சிக்கல் நீடித்ததை அடுத்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இணைந்து அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் பர்கூர் ஆற்றிலிருந்து மல்லப்பாடி ஏரி வரை 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள கால்வாயை சுமார் 2 லட்சம் செலவில் தூர்வாரி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்தனர். இதனால் 20 வருடங்களாக தரிசு நிலமாக இருந்து வந்த நிலையில் தற்போது நெல் வயலுக்காக தயார்படுத்தி வருகின்றனர். மல்லப்பாடி இளைஞர்களின் முயற்சியை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வாரத்திற்கு ஒரு நாள் பொது ஊர்தி அல்லது மிதிவண்டியில் வர வேண்டும் என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அதிகாரி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனையடுத்து தலைமைச் செயலாளர் ஆட்சியர்களுக்கு அனுப்பிய கடிதத்தை அடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி தனது இல்லத்தில் இருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாகனத்தை பயன்படுத்தாமல் நடந்து சென்றார். இதுபோல் திங்கள் அல்லது புதன்கிழமை தோறும் நடந்து செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் மற்ற அலுவலர்களையும் பின்பற்ற கூறியுள்ளதாகவும் ஆட்சியர் ரமண சரஸ்வதி கூறினார். தலைமைச் செயலாளர்கள் அவர்களோட நேர்முக கடிதம் மூலம் ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து நம்ம மினிமைசிங் ஆஃப் வெஹிக்கிள் யூசேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. திங்கக்கிழமை ஆஃபீஸுக்கு வர்றது, ஃபுல் டே ஜிடிபியில் இருக்கிறது, அதுக்கப்புறமா என்குவைரிஸ் திங்கக்கிழமை இருக்கிறதுனால அலுவலகத்தை விட்டு அதிகமாக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறதுனால திங்கக்கிழமைகளில் வந்து காலையில் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமலும் முடிந்த அளவுக்கு திங்கக்கிழமை மற்ற அலுவலர்களையும் இல்லைனா அவங்க அலுவலகத்துக்கு வர்றதோ ஒன்று திங்கக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை அவங்களை வந்து வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். ஓமலூர் வட்டாரத்தில் சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் நிலக்கடலை அதிகமாக விதைக்கப்பட்டுள்ளது. ஓமலூரில் மானாவாரி நிலங்களை விவசாய நிலமாக மாற்றி சுமார் 1250 ஏக்கரில் நிலக்கடலை விதைப்பு செய்யப்பட்டுள்ளது. முதல் மழைக்கே விதைத்த நிலக்கடலை தற்போது ஓரளவிற்கு வளர்ந்துள்ளது. மழைக்காலம் முடிந்த நிலையில் கடுமையான வெயில் துவங்கும் என்பதால் நிலக்கடலை செடிகள் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. அதனால் எந்த வகையிலும் நிலக்கடலை பாதிக்காமல் நல்ல மகசூலை கொடுக்கும் வகையில் ஓமலூர் வட்டாரத்தில் சொட்டுநீர் பாசனத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் சொட்டுநீர் பாசனம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது நிலக்கடலை உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். திருக்கு
திருக்கோவிலூரில் சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கிய அரசுக்கு நன்றி தெரிவித்து சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு வேலைவாய்ப்பில் தமிழக அரசு சிலம்ப வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூரில் செயல்படும் மரபு வழி சிலம்பக்கலை பள்ளியில் அந்த அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொடர்ந்து 5 மணி நேரம் 13 மாணவர்கள் கொக்கலி கட்டையின் மேல் நின்று சிலம்பம் சுற்றியும் 2 மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு 35 மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் புதிய உலக சாதனையை படைத்தனர். இதனைத் தொடர்ந்து வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் என்கிற அமைப்பு சார்பில் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் பூலாவரியை அடுத்த ஆத்துக்காடு பகுதியில் திருமணி முத்தாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் பழுதடைந்துள்ளது. பாலம் பழுதடைந்துள்ளதால் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என 6 மாதத்திற்கு முன்பு வட்டாட்சியர் சார்பில் எச்சரிக்கை அறிவிப்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரையில் சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் திருமணி முத்தாற்றில் கலக்கும் சாயப்பட்டறை உள்ளிட்ட பல்வேறு ஆலைகளின் கழிவுகளால் நாள்தோறும் நுரை பொங்கி சுவாச கோளாறுகளுக்கு ஆளாவதாகவும் மாலை நேரங்களில் கழிவு நுரை தரைப்பாலத்தை மூழ்கடிப்பதால் அதை கடந்து செல்பவர்கள் அவ்வப்போது விபத்துக்குள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுத்து வட்டாரத்தை 4-5 ஊர் சனமே இதில் தான் போகுது. அதனால் இந்த நுரை வந்து கட்டிக்கிறதுனால டயர் பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று கண்ணு தெரியாத போய் நுரையில் விழுந்துடுறாங்க. டயர் வலிக்கிட்டு ஓடி வண்டியும் போய் சனத்துங்களும் காலு கையும் எல்லாம் ஒடிஞ்சு போயிடுது. எவ்வளோ சேர்ந்து 5-6 பேர் எல்லாம் காயம் பெற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த பாலம் கட்டுறேன்னு தான் சொல்கிறாங்க, ஒழிஞ்சு பாலம் கட்டுறதே இல்லை. சுற்று வட்டாரத்தில் 1-3 மைல் 2 மைல் விட்டால் சுற்றிக்கிட்டு தான் வரும். தண்ணியும் அதிகமாக போகுதுங்க. அளவுக்கு மீறி தண்ணி வருது. அளவுக்கு மீறி வரும்போது அதில் வர முடியல. 2 வருஷத்துக்கு பசங்க வந்தும் பார்த்து பசங்களையும் தள்ளிட்டும் போயிருக்குது. நம்ம சிரமம். எங்களுக்கு இந்த தயவு செய்து இந்த ஒரு பாலமும் கட்டி கொடுத்தா நம்ம சந்தோஷம். தலை மீது தேங்காய்கள் உடைத்து நேர்த்தி கடன். உடையாளி பொம்மையசாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம். சர்வதேச யோகா போட்டியில் அசத்திய சீர்காழி மாணவி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நேபாளத்தில் நடந்த சர்வதேச யோகா போட்டியில் வேட்டங்குடி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வேட்டங்குடி பகுதியைச் சேர்ந்த சீதா மணிவண்ணன் தம்பதியரின் மகள் சுபானு. இவர் நேபாளத்தில் சர்வதேச அளவில் நடைபெற்ற யோகா போட்டியில் பங்கேற்று முதல் பரிசாக தங்கப்பதக்கத்தை வென்றார். சர்வதேச போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவி சுபானுவை பள்ளி ஆசிரியர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து வரவேற்றனர். மாணவி சுபானு இதுவரை 270 தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களும், 8 நாடுகளில் 9 சர்வதேச தங்கப்பதக்கங்களும், அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிறப்பு முனைவர் பட்டம் பெற்றவர். சீர்காழி அருகே குக்கிராமத்தில் பிறந்து தனது யோகா ஆற்றலால் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவி சுபானுவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கவியரசர் ஸ்ரீ கனகதாசரின் 534வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு குறும்பர் இன மக்கள் தலைமேல் தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டையில் குறும்பர் சங்கம் மற்றும் ஸ்ரீ கனகஜோதி சேவா சமிதி சார்பில் கவியரசர் ஸ்ரீ கனகதாசரின் 534வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கனகதாசர் பல்லக்கு மற்றும் குலதெய்வங்கள் அனைத்தும் குறும்பர் இன மக்களின் பாரம்பரிய கலாச்சார முறைப்படி டொல்லு குனிதா, வீரகாசை, வீரபத்ர குனிதா ஆகிய நடனங்களுடன் மேல தாளங்கள் முழங்க நகரின் வீதிகள் வழியாக ஊர்வலமாக செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீரபத்ர சுவாமி, ஸ்ரீ சிக்கம்மா, சிவலிங்கேஸ்வரி தேவி, சிக்க வீரம்மா தேவி, லிங்கேஸ்வர சுவாமி உள்ளிட்ட பல்வேறு குல தெய்வங்களை வரிசையாக வைத்து பூஜை, ஆட்டம், வீரமக்கள் ஆட்டம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து தலைமீது தேங்காய்களை உடைக்கும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தலைமீது தேங்காய்களை உடைத்து வினோத வழிபாட்டை மேற்கொண்டனர். இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட குறும்பர் இன மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள பழமையான உடையாளி பொம்மையசாமி கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இரண்டாம் கால பூஜை, கோபூஜை, பிரம்மசுத்தி, ரக்ஷாபந்தனம், மகா பூர்ணாஹுதி உள்ளிட்ட பூஜைகளை தொடர்ந்து கடம் புறப்பாடு, மூலவர் விமானம் மற்றும் பரிவார சுவாமிகளின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சாமியார் பொத்தை முத்துகிருஷ்ணன் சுவாமியின் 108வது குரு பூஜை மற்றும் குரு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கிரிவல தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. காலை 5:30 மணியளவில் ஸ்ரீவன விநாயகர் சன்னதி முன்பு இருந்து கிரிவல தேரோட்டம் தொடங்கியது. தேரில் முத்துகிருஷ்ண சுவாமி எழுந்தருள மாதாஜி பூஜ்ய ஸ்ரீ வித்தம்மா தேரை வடம்பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். தேர் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை கிரிவல பாதையை சுற்றி வலம் வந்தது. கிருஷ்ணகிரி அருகே சின்னமுத்தூர் கிராமத்தில் உள்ள கொல்லாபுரி அம்மன் கோவிலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் துவங்கிய யாககால பூஜையின் போது வாஸ்து ஹோமம், அஷ்டத்திக்குபலி ஹோமம், யாகசாலை பிரவேசம், மகா பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை கொண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரதமர் நரேந்திரமோடி கலந்து கொண்டார். இதையொட்டி வட மறைக்காடர் வழிபாட்டுக் குழுவினர் சார்பில் நாகை மாவட்டம் வேதாரணியம் வேதாரணியேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிங்கப்புணரி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடம் இடிந்து விழுந்துள்ள நிலையில் போதிய வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரி அருகே எஸ் புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வாராப்பூர் ஊராட்சியில் அரசு நடுநிலைப் பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக பெய்த தொடர் மழையால் பள்ளி வகுப்பறை கட்டிடம் முற்றிலுமாக இடிந்து விழுந்துள்ள நிலையில் 1வது வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரையிலான மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். தற்போது பள்ளி நாடக அரங்கு கட்டிடத்தில் வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 67 வருஷமாக இப்போ வந்து 6 வருஷ காலமாக அந்த கட்டடம் இடிஞ்சு ரொம்ப சேதாரமாகி பிள்ளைகள்லாம் உள்ளே படிக்க வைக்க வசதி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தை வந்து சரி பண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பல முறை கோரிக்கை வச்சோம், அவங்க வந்து அதை கண்டுக்கலை. பள்ளிக்கூடம் 2 பள்ளிக்கூடம் ஓட்டுக்கூடம் இருக்குது சார். ஒன்று இடிஞ்சு போச்சு, ஒன்று வந்து ஓட்டுக்கூடம் இருக்குது. எப்போ விழுகும் என்னன்னு தெரியாது. நாங்கள் பிள்ளைகளை பயந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓமலூர் அருகே நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் பச்சனம்பட்டி கிராமம் உள்ளது. அந்த பகுதியில் நூலகம் கட்டுவதற்காக கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதுடன் சிலர் அங்கு வீடுகள் கட்டியும் வசித்து வருவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதற்கிடையில் இது தொடர்பான வழக்கில் தனியார் வசமுள்ள அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்பை அகற்ற உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அப்பகுதி கிராம மக்கள் ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தோடு பகுதியில் திரவ குளோரின் வாயு கசிவால் சிகிச்சை பெற்று வந்த 14 பேரில் 8 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தனியார் ஒருவருக்கு சொந்தமான கெமிக்கல் குடோனில் திரவ குளோரின் வாயு கசிவு ஏற்பட்டது. இதனால் குடோன் உரிமையாளர் தாமோதரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அந்த குடோனின் அருகிலிருந்த ஒரு பெண் உட்பட 14 நபர்கள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து உடனடியாக அவர்கள் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து சிகிச்சை பெற்றவர்களில் 8 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். மீதமுள்ள 6 நபர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்களை அமைச்சர் முத்துசாமி மற்றும் ஆட்சியர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர்.
கடற்கரையில் 100 அடி உயர தேசிய கொடியுடன் கூடிய தியாகச்சுவர் அமைக்க அடிக்கல். சம்பா சாகுபடி விவசாயிகளை அச்சுறுத்தும் மழை. 4 கிலோமீட்டர் தூரம் கால்வாயை தூர்வாரிய மல்லப்பாடி இளைஞர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோபிசெட்டிப்பாளையம் எல்லமடையில் நிலத்தை சுத்தம் செய்யும் போது 10 அடி ஆழமுள்ள திடீர் பள்ளம் ஏற்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள எல்லமடையில் கூகலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் அங்கு வேலை செய்த 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் வீட்டுமனைகளை வழங்கியது. வீட்டுமனைகளை பெற்ற தொழிலாளர்கள் இதுவரை அங்கு வீடு கட்டாத நிலையில் கடந்த 2 நாட்களாக அவர்கள் நிலத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பொக்லைன் வாகனம் மூலமாக நிலத்தில் இருந்த செடிகளை அகற்றியபோது திடீரென சுமார் 10 அடி ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தில் புதையல் இருப்பதாக தகவல் பரவியதும் அந்த பகுதியில் கூடினர். இதுகுறித்து வருவாய்த்துறை மற்றும் போலீசார் பள்ளத்தை பார்வையிட்டனர். இந்த பகுதி முழுவதும் பாரிமன்னர் சேரமன்னர்கள் ஆண்டு பகுதி என்பதால் புதையல் ஏதேனும் இருக்கலாம் என கிராம மக்கள் தெரிவித்ததை அடுத்து பொக்லைன் வாகனம் மூலம் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டப்பட்டது. சுமார் 10 அடி ஆழத்திற்கு தோண்டியும் எதுவும் கிடைக்காததால் திரும்பி சென்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் சர்க்கரை ஆலையால் ஒதுக்கப்பட்ட வீட்டு மனையிடம் முற்பதுராக கிடந்தது. இப்பொழுது அதை சுத்தம் செய்து பார்க்கும் பொழுது ஒரு ஆள் உள்ளே இறங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது. இதனால் உடனே வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்து இந்த பகுதியை பொறுத்தவரை பாரியூர் கெட்டிசெவியூர் எல்லாம் சேர சோழ மன்னர்கள் ஆண்ட புராதன சின்னங்கள் கிடைத்துள்ளதால் இதை ஆய்வு செய்ய வேண்டும். புதுச்சேரி கடற்கரையில் 100 அடி உயர தேசிய கொடியுடன் கூடிய தியாகச்சுவர் அமைப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார். 75வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் பல்வேறு வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 100 அடி உயரத்திற்கு 75 இடங்களில் கொடிக்கம்பம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சதுக்கத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 100 அடி உயர கொடிக்கம்பத்துடன் கூடிய தியாகச்சுவர் அமைப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு அமைக்கப்பட உள்ள தியாகச்சுவர் 40 அடி நீளமும் 12 அடி உயரமும் கொண்டதாக அமைய உள்ளது. ஒவ்வொரு செங்கற்களிலும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அரசு சார்பில் கர்ப்பிணிகளுக்காக சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. இளங்காடு கிராமத்தில் நடந்த அந்நிகழ்ச்சியில் 250 கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை, ஊட்டச்சத்து உணவு ஆகியவை வழங்கப்பட்டன. தொடர்ந்து கர்ப்பிணிகளுக்கு நலங்கு வைக்கப்பட்டு வளையல்கள் அணிவிக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கீரமங்கலம், கொத்தமங்கலம், சேந்தன்குடி, வடகாடு, மழையூர், ஆலங்குடி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் ஏற்கனவே பெய்த தொடர் மழையால் மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 10,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் மீண்டும் தொடர் மழை பெய்தால் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிவிடுமோ என்று சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை தீநகர் துரைசாமி சுரங்கப்பாதை அருகில் 5 அடி நீளம், 5 அடி அகலத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அசோக் நகரில் இருந்து தீநகர் வரக்கூடிய இந்த சாலை ஒருவழிப்பாதையாக தற்போது மாற்றப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பள்ளத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கழிவுநீர் உடைப்பு காரணமாக பள்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதுவரை யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருத்துறைப்பூண்டி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நெடும்பலம், வேலூர், வரம்பியம், பள்ளங்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக மழையின்றி வறண்ட வானிலையே காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் விட்டுவிட்டு வெயிலுடன் கலந்து மழை பெய்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இருப்பினும் விவசாயிகள் இந்த மழையின் காரணமாக மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி மற்றும் ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பொன்னாபுரம் குடியிருப்பு பகுதியில் மயில் ஒன்று நடக்க முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது. அதனை மீட்ட வனத்துறையினர் மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த மயில் குணமடைந்த பின்னர் வனப்பகுதியில் விடப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உருமன்குளம் வழியாக நம்பியாறு செல்கிறது. நம்பியாறு செல்லும் உருமன்குளத்தில் தரைப்பாலம் ஒன்று உள்ள நிலையில் மழைக்காலங்களில் நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கிவிடுகிறது. இதனால் ராதாபுரத்தில் இருந்து திசையன்விளை செல்ல வேண்டியவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. ஆகவே மழைக்காலங்களில் மக்கள் சென்று வர தரைப்பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் கேத்ரின் என்ற மூதாட்டி நடைப்பயிற்சி சென்றபோது அவரிடமிருந்து இரு இளைஞர்கள் 2.5 பவுண்ட் தங்கச் செயினை பறித்து சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். இதன் சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பாம்பன் உள்ளிட்ட தீவு பகுதியில் கனமழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கொசு பரவ ஆரம்பித்துள்ளது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கானோருக்கு டெங்கு உள்ளிட்ட மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. இந்த நிலையில் தங்கச்சிமடத்தில் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழ வடகரை பகுதியில் பொதுமக்கள் பாதையை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது பயிர்க்கடன் வழங்கியதில் விதிமீறல்கள் நடந்துள்ளதாகவும் அதே சமயத்தில் தள்ளுபடி செய்யப்படுவதாக அரசால் அறிவிக்கப்பட்ட கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.